பார்க்கறதுக்கு காந்தியாக இருந்தாலும் பேச்சிலே அவர் எப்பவுமே சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்படி இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் எல்லாராலையும் செல்லமாக கூட கூப்பிடக்கூடிய பொன்னர் அவர்களுக்கும் திருமதி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தாலும் முதல் முதல் வாழ்த்து நான் நடிகின்ற லெவலில் நான் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி சுதந்திர நாளில் இவங்க பிறந்ததுன்றது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இவங்க சுதந்திரமாக பிறந்து பாவ சகோதரர் மணிரத்னத்தை அடிமையாக வச்சுருக்குறாங்க. அதனால் என்னுடைய முதலாளின்னு சொல்லலாம், என்னுடைய இயக்குனர் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், சுதாசி அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்க அம்மா அவர்களுக்கும் அப்புறமா வந்து வைஜி மகேந்திரன் அவங்க துணைவியார் அவர்களுக்கும் மது வந்திருக்காங்கன்னு நினைக்கிறத பார்த்தேன். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இங்கே ஒரு அற்புதமான நாடகம் இது. இந்த நாடகத்துலேயும் ஒரு பெரிய நல்ல நிகழ்ச்சின்னு நடிகை லக்ஷ்மியுடைய பொண்ணு ஐஸ்வர்யா உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா இருந்தது நான் பார்த்துட்டு. அதே போல் இந்த நாடகத்தில் எல்லாருமே நல்லா நடித்தாங்க. பட் எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த துப்பாக்கி எடுக்கிறத பற்றி அவர் நியாயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நாடகத்தில். அது நான் பார்க்கும்போது வேறு ஒரு கற்பனையில் போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அது பற்றி நான் சொல்ல வரவில்லை. இதை வந்து நம்ம ஏற்கனவே நான் பார்த்த நாடகம். ஏன்னா இந்த நாடகத்தை கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா இப்போ தான் தெரியுது. அது ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது நான் அதிகமாக சிரிச்சேன். இப்போ முதல் தடவை பார்க்கும்போது அவ்வளோவா இல்லை சீரியஸாக பார்த்தேன். இப்போ ரெண்டாவது தடவை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எப்பயுமே மாஸ்டர் வந்து யாருன்னா ஆக்டிங் மாஸ்டர் எப்படின்னா இந்த சர்க்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஃபூன் தான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்வான். ஆனால் அவன் பஃபூன் தான் எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு இருப்பான். அது மாதிரி பெரிய பெரிய வேலைகளை தெரிந்த இந்த நடிப்பு நுணுக்கத்தை தெரிந்த நம்ம சுப்பினி அவர்களுக்கு தான் முதல்ல என்னுடைய வாழ்த்து. பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே இருப்பான், ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை. அது ஒரு சீனில் வந்தால் கூட முத்திரையை பதிச்சுட்டு போகிற சுப்பினி மாதிரி யாரும் அழிமைய முடியவில்லை. அதாவது அவன் எதுக்காக சொல்கிறன்னு பரீட்சைக்கு நேரமாச்சில் நடிகர் திலகத்தையே பயமுறுத்தின நடிகனம். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட்டு. மற்ற எல்லாருமே இப்போ கௌஷிகா கௌஷிகா எல்லாருமே நல்லா தான் செஞ்சுருக்காங்க. இவங்களில் நான் ரெகுலராக பார்த்துருக்கேன். ஆனால் கௌஷிகாவுக்கு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இதில், பெரிய நல்ல விஷம், நல்ல பெரிய விஷம் நல்லபடியாக செஞ்சுது. அதோட மகேந்திரனுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பாருங்கள், அவன் எப்பயுமே டைமிங் ஆர்டிஸ்ட்டு. அதாவது நீண்ட நாள் என்னமோ ஆயுஷ் பவன் சொன்னோன்னா இது ரெண்டும் பூட்ட கேசு இதுக்கிட்ட பேசுதேன்னு சொல்கிறான் பாருங்க. அந்த மாதிரி டைமிங் எவனுக்குமே வராது. அப்படி ஒரு அருமையான நாடகம் என்பது டைமிங் தான். அந்த டைமிங் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான். இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டவன் யாருன்னா வெறும் காப்பி கொடுக்குற சீனில் வந்தான் பாருங்க. அமைச்சர் சொன்ன மாதிரி நுணுக்கம் என்னென்னா, அதில் நான் அவன் முகத்தையும் பார்த்தேன், முதல் நாடகத்தையும் பார்த்துருக்கேன். அவன் வந்து ஒரு கம்பன் வீட்டு கட்டிலும் கவிப்பாடுன்றதுக்கு அவன் தான் பெரிய உதாரணம். அவன் நடிகனல்ல, சும்மா செய்யலன்னு பார்ப்பான், ஹெல்ப் பண்ணுவான் எல்லாருக்கும். ஆனால் அவன் அந்த டைலாக் பேசும்போது கண் கலங்கி நடிக்கிறான், கிளிசரின் போடாமல், எதுவுமே போடாமல் நடித்து காட்டுறான். அவன் தான் இதில் பெரிய ஒரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப மகேந்திரனை பற்றி சொல்லணும்னா சொல்லலாம் பொதுவாக. என்னென்னா எனக்கு ஏன் மகேந்திரனை பிடிச்சதுன்னா, இந்த பார்ட்டிக்கு லீடரு, இந்த பார்ட்டிக்கு இப்போ அவர் தான் தலைவர், எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் டைரக்டரு, எல்லாம் இருந்தால் கூட தன்னை குறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குற ஒரு எண்ணம் வேறு யாருக்கும் வர. அதுலேயும் அந்த காந்தியார் நடித்தவர் ஒரு வாக்குலேருந்து எல்லாமே அப்படி. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ்னால் அந்த காலை தூக்கி அந்த லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டே தான் நடக்கிறான் அந்த ஆள். அதே அப்போ உண்மையான சுபாஷ் சந்திர போஸே பயந்துருப்பார். அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப நல்லா நடக்கும். பெஸ்ட்டு என்னென்னா வாணிமகள் ஆடியன்ஸு இப்படி ரசிப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையில சொல்லிட்டேன், நான் இந்த வாணி மகாலி இந்த ஆர்ஆர் சபை மயிலாப்பூர்ல நாடகம் போட்டால் மொத்தமாக ஒரு நிறைய இருப்பாங்க சிரிப்பில், அவ்வளோதான் அடங்கிடும். அதுக்கு மேலே சிரிக்க மாட்டாங்க, போய் இடுப்பை பிடிச்சி கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நான் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன், எப்படா செய்ய போகிறாங்க என்ன பட்டியா. ரொம்ப நல்லா ரசி எப்பயுமே இவன் நாடகக்காரங்களே. நாங்கள் எங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற கைத்தட்டல் தான் தீனி, வேறு ஒன்றுமே இல்லை.
சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும். சோமசுந்தரம் புள்ள சொக்கா பார்த்தா வெளில உள்ள பார்த்தாடணும் இல்லை, மகாராஜா வேஷம் போடுவான், ஆனால் கடை வாங்கிட்டு தான் பஸ்ஸுக்கு போவான். அந்த மாதிரியான வாழ்க்கை எங்களுக்கு. அதெல்லாம் நான் வந்து என்னுடைய தந்தையார் நாடகத்தை பார்த்துருக்குறோம், நாங்கள் என் தந்தையார் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், நானே ட்ரூப் நடத்திக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த சிரமம்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் சொன்ன மாதிரி, அமைச்சர் சொன்ன மாதிரி எங்களுடைய நுணுக்கங்கள் தெரியும்னு சொல்கிறாரு. இவ்வளோ நுணுக்கங்கள் நான் எங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் பேசுனது தான் நுணுக்கமாக இருந்தது. ஏன்னா அவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் பார்த்த ஒரு நாடகத்தை, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாரு முழு நாடகத்தை. நாங்கள் அப்படி இல்லை, 15 வருஷமும் இதுலேயே தான் ஊறிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு வித்தியாசம் இருந்தால் ரொம்ப சிறப்பானது. என்ன ஒன்று நாடகத்திலே பெருமையான விஷயம் என்னென்னா, நாடகம் ரசிகனை உருவாக்கும், சினிமா வெறியனை உருவாக்கும். இதுதான் வித்தியாசம். இதில் வந்து எல்லாருமே கைத்தட்டில் வாங்குவாங்க, நடிக்கிறவங்க பூரா கைத்தட்டில் வாங்குவாங்க. சினிமாவில் நம்ம ஹீரோ ஏற்று ஏதாவது செஞ்சிட்டோம்னா ஓன்னு கத்துவான், நம்மளை திட்டுவான் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். அதனால் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கா, 66 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காரு சொன்னாங்க. நான் உண்மையிலே எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்டி RS மனோகர் சார் நாடகத்துக்கு போகும்போது, ஏன் மனோர் எவ்வளோ நாடகக்காரனை வச்சுருக்கேன்னு கேட்டார். மியூசிக் கேட்குறீங்க இல்லை, அப்போ நான் அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு 60 நாடகக்காரனை வச்சுருக்கேன். நான் 60 நன்றி கேட்ட பயிலையாக வச்சுருக்கேன். அப்படி நன்றி கேட்ட பயிலுக்குன்னு எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எலெக்ஷனில் பார்த்துருப்போம், எவ்வளோ நன்றி கேட்டவங்க இருந்தாங்கன்னு. அதனால் நான் சொல்ல வரல, அரசியல் பேசலை, நானே இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் மகேந்திரன் செய்கிறது. அஃப்கோர்ஸ் மகேந்திரன் எல்லாரையுமே வந்து அந்த ரிங் மாஸ்டர் மாதிரி அப்பப்போ திட்டிக்கிட்டே இருப்பார் ரொம்ப. ஏன்னா நான் கூடவே நடித்தவனாச்சு, என்னையோ திட்டிக்கிட்டு இருப்பான், என்னையோ ஏதாவது கிண்டல் பண்ணுவான், சிரிக்க வைப்பான். ரொம்ப ஒரு நல்ல அருமையான ஒரு நடிகன் மகேந்திரன். நல்ல நடிகனாக இருக்கும், சினிமாவில் வாய்ப்பு வராது, ஏன்னா அவன் தமிழ் தெரிஞ்சவன், அவனுக்கு எப்படி கொடுப்பாங்க, அது கஷ்டம்தான். அதனால் அவன் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் இந்த நாடகம் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் நடிக்கணும்னு ஆசை. மது நாடகத்துலேயும் நான் சொன்னேன், நான் எனக்கு ஏதாவது நல்ல விஷயம் கொடுப்பா நான் செய்கிறோம்மான்னு சொன்னேன் நான். அதனால் இவங்கெல்லாம் நம்மளை போட மாட்டுறாங்க. அதுக்காக தான் பார்த்தேன், பாஸ்கியை கூப்பிட்டியோ ஒரு நாடகம் எழுதியான்னு சொன்னேன். எழுதி இப்போ நான் நடிக்க போகிறேன் அதில். ஏன்னா இவங்கள கேட்டு பிரயோஜனம் இல்லை, ஏன்னா இவங்களே எல்லாமே பெரிய பெரிய நடிகர்களாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் தட்டுற அளவில் ஒரு பாஸ்கியை கூப்பிட்டேன், நல்லா எழுதுகிறான் அந்த ஆள். அதனால் கொஞ்சம் எழுதி அந்த இந்த டிராஃபிக் ராமசாமியை வச்சு தான். அது பார்த்தா அவர் எஸ்ஏ சந்திரசேகர் நடித்து வெளியே வந்துருச்சு, அது ஓடலை, இப்போ நம்மது ஓடும். அது வேறு இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா, இவ்வளோ நல்ல ஒரு சிறப்பான நாடகத்துக்கு எல்லாம் சிறப்பானவர்கள் வந்தாங்க, பெரிய சிறப்பு. அந்த தாய்க்கு என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஒரே ஒன்று சொல்கிறேன், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். தயவுசெய்து கூட வச்சுக்கோங்க, எல்லாருமே டாப்பில் இருப்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஏன் இப்போ இருக்க பிரதமர் ஐயா கூட அவருடைய தாயாரை தான் காமிச்சார். இப்போ காலத்தொட்டு கும்பிட்டு பிரதமரானதுக்கு அப்புறம் கூட அவங்க தாயாருக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்காரு. அதனால தானே பிரதமராக இருக்காரு, இல்லைன்னா எப்படி இருக்க முடியுங்க. அதனால் யாருமே தாய்க்கு மரியாதை கொடுக்கணும். இப்போ கீதம்மா, இப்போ ரவிகம்மா ஆகட்டும், அவங்க தாயார் கீதம்மா தான். இப்போ சுகாசினி ஆகட்டும், எல்லாருமே தாய் தந்தையர் தான். இப்போ என் வீடு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி அம்மா இல்லும், கலைஞர் வீட்டுக்கு போனீங்கன்னா 5 மில்லும், புரட்சியத்தில் ஒரு வீட்டுக்கு போனால் தாய் வீடு, அது மாதிரி. இப்போ நடிகத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னை இல்லம். அதனால் தாய் தந்தையை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள் என்று கூறி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.